தலைநகரம் பற்றி இருந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் மிகவும் பதட்டமான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் கூடியிருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்தியாவில் மத பாசிச வெறி வந்து பயங்கர திட்டமிட்டு இங்கே சிறுபான்மையினரை வந்து அழித்து கொண்டிருக்கிற வேலையில் நம்ம இங்கே எல்லோரும் கூடியிருக்கிறோம். அந்த கூடியிருக்கிற சூழலில் நருவி அப்படின்ற ஒரு படத்துடைய இசை வெளியீடு மற்றும் ட்ரெய்லர் நம்ம எல்லாம் பார்த்து புதுசாக வந்திருக்கிற அந்த டீமை வந்து பார்க்கறதுக்காக வந்து கூடியிருக்கோம். எல்லோருடைய முகத்துலேயும் பேச்சிலையும் மிகப்பெரிய நம்பிக்கை தெரியுது. அந்த நம்பிக்கை அதுக்கு பெறக்கூடிய ஆதரவு மற்றும் ஊடகத்துடைய ஒத்துழைப்பு டெஃபினட்டாக அவங்களுடைய இருப்பை தமிழ் சினிமாவில் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன், வாழ்த்துறேன் அந்த புதிய அணியினரை. ஏன்னா அதே நான் சொன்ன மாதிரி வந்து அட்டகத்தி பண்ணுறப்போ எங்களுக்கு பெரிய பதட்டம் இருந்தது. அன்றைக்கும் எனக்கு ஸ்டேஜில் எனக்கு இயக்குநர்த்தன் பேசின மாதிரி வந்து எனக்கும் அந்தளவுக்கு பேசலை, நான் பெரிய பதட்டமாக தான் இருந்தேன். நான் நன்றி சொல்ல நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தேன், குறிப்பாக தொழிலாளருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சினேன் நான் அட்டகத்தி படத்தில். ஏன்னா நான் காலையில் 6:00 6:30 வந்து ஸ்பாட்டுக்கு போயிடுவோம், 7:00 வந்து ஷார்ட் வச்சுருவேன். ஒரு நாள் முழுக்க வந்து ரொம்ப அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துவேன் நான். கொடுமைனா ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்டே இருப்போம், அவங்கள ஃப்ரீயாக உட்காரவே விட மாட்டேன். ஆனால் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. நான் எப்படியாவது வந்து அந்த நிகழ்வில் தொழிலாளர்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் நிகழ்வு உடைய அந்த பரபரப்பில் என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு பதட்டத்தோடு இருந்தோம் தான் நான் அந்த டைமில். அதுக்கப்புறம் மேடையில் பேசுகிறது, அப்புறம் சோசியல் இஷ்யூ பேசுகிறது, நமக்கு வர நெருக்கடிகளிலிருந்து பேசுகிறது, அதுக்கப்புறம் அப்படியே பழகி போச்சு. அதனால் அந்த பதட்டம் அப்படின்றது வந்து தப்பு இல்லை நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிற புதுசாக பேசினவங்களுக்கு டெஃபினட்டாக நம்ம பண்ணுற ஒர்க்கு வேலிடாக இருந்ததுன்னா, வேல்யூவாக இருந்ததுன்னா அதுக்கு தர ஆதரவும் இதுதான் நம்மளை வந்து திரும்பவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பேசுகிற வார்த்தைகளை வந்து சரியாக ஸ்டேஜில் வந்து பேச வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த நருவி படம் வெற்றியின் மூலமாக நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோரையும் வாழ்த்துறேன். எல்லோருமே புது அணியினர் தான், அவங்களுடைய கனவுகள்லேருந்து தான் அந்த சினிமா ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த கஷ்டத்துலேருந்து இந்த சினிமா அவங்க விரும்பிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த வெற்றியை அவங்க சுலபமாக அவங்களால வந்து பெற்ற முடியாது, ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இங்கே இருக்கும். சினிமான்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. படம் எடுக்கிறத விட படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்க இப்போ தான் படம் எடுத்து முடிச்சிருக்காங்க, படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அந்த சவால்கள்லாம் முறியடித்து மக்கள் மனதில் இந்த திரைப்படம் வந்து நல்ல வெற்றி படமாக மக்களுக்கு பிடித்த படமாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த நிகழ்வுக்கு என்ன அழைச்சது வந்து கிறிஸ்டி. கிறிஸ்டிக்கு வந்து ஒரு நீண்ட நாள் நட்பு இருக்குது கிறிஸ்டிக்கும் எனக்கும், நண்பன் திலீப் மூலமாக. கிறிஸ்டியோட தேடல் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. கிறிஸ்டி வந்து எப்படியாவது வந்து அந்த சினிமாவில் ஒரு நல்ல படைப்புகளை கொடுக்கணும், தானும் நல்ல இசையமைப்பாளராக மாறணும் அப்படின்னு நல்ல தேடலுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. டெஃபினட்டாக இந்த படம் அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா இங்கே வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வெளியே இருக்காங்க, எக்கச்சக்கமான பேர் வெளியே இருக்காங்க. ஆனால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா வாய்ப்பு வந்து இங்கே யாரும் நமக்காக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா யாருமே யாரையும் நம்பி பிறக்கலை. எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய சொந்த முயற்சி அப்படின்ற விஷயத்தில் தான் இன்றைக்கி வந்து எல்லோரும் வெற்றி அடைகிறது அப்படின்றதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த குழு அவங்களுடைய சொந்த முயற்சி, தனித்திறமை, விடா அந்த என்ன சொல்கிறது போராடும் குணம், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. டெஃபினட்டாக இந்த அணி வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து கிறிஸ்டி மாதிரியான சில நண்பர்கள், இப்போ கிறிஸ்டி நினச்சிருந்தா இந்த நிகழ்வு வந்து யாருமே கூடாமல் வந்து பண்ணிருக்கலாம், எதுவும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது தொடர்ந்து ஃபோன் பண்ணி பேசி, நீங்கள் எப்படியாவது வந்துடுங்க, வந்தீங்களா நல்லாயிருக்கும், ஒரு சின்ன படம் கொஞ்சம் வெளியே போகும், எல்லோரும் இதை பற்றி பேசுவாங்க பார்ப்பாங்க, ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கெட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்வை வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் எல்லாருமே வந்து கூப்பிட்டுருக்கு. கிறிஸ்டிக்காக தான் நான் வந்தேன். நான்
ஏன்னா கிறிஸ்டியோடைய வெற்றி வந்து ரொம்ப அவசியமாக ஆனது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிறிஸ்டியோடைய தேடல் அந்த மாதிரி தொடர்ந்து கிறிஸ்டி வந்து ஒர்க் பண்ணன்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு. அவருக்கு இந்த படம் வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும். அவருடைய முயற்சி இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியும் டெஃபினட்டாக வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த குழுவுடைய விஜுவல்ஸ், அப்புறம் வந்து மியூசிக், அப்புறம் அவங்களோட ஆக்டிங், குறிப்பாக செல்வா வந்து செல்லா வந்து இந்த திரைப்படத்துக்காக அவருடைய உடலை வந்து வருத்திக்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாராட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தகுதியான, திறமையான, இல்லை வந்து மக்களுக்கு கவரக்கூடிய திரைப்படங்கள் டெஃபினட்டாக இருந்ததுன்னா தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து அந்த மாதிரி படத்தை வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. எந்த சிறு முயற்சியாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னா ஊடகமும் கைவிடாது. ஏன்னா ஊடகத்தால் மட்டும்தான் நான் இங்கே இருக்கேன். ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இவ்வளோ தூரம் வந்து, ஏன்னா நம்மளை பாராட்டுகளும் விமர்சனமும் சேர்ந்தே இருந்தாலும் தொடர்ந்து ஊடகம் வந்து எங்கள் கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டுருக்காங்க. ஊடக நண்பர்கள் அவங்க வந்து தகுதி வாய்ந்த, திறமையான, அவங்களுக்கு அவங்க நினைக்கிற அந்த ஒர்க்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த படம் முதலில் வந்து ஊடகத்துக்கு பிடிக்கிற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு நான் முதல்ல எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்க தான் படம் பார்த்துட்டு நல்லாயிருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதனால் இந்த திரைப்படத்தை ஊடக நண்பர்கள் பார்த்து பாராட்டி உங்களை வந்து வழிநடத்தி செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நிகழ்வுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி. இந்த படம் வெற்றி படமாக அமையணும் அப்படின்றது வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களை எல்லோருக்கும், உங்களை சந்திச்சது எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி. தேங்க்யூ.